கள்ளக்குறிச்சியை தாண்டி இன்னொரு பேசு பொருளாக இருக்கிறது மாஞ்சோலை விவகாரம் அது பற்றி நிறைய கற்றைகள் அது பேசு பொருளாக இருக்குது இல்லை அரசு எப்படி செயல்படணும்னு நினைக்கிறீங்க மாஞ்சோலை விவகாரத்தில் இல்லை அது ஒரு அக்ரிமெண்ட்டு அந்த அக்ரிமெண்ட் முடிஞ்சிருச்சு அதனால் அந்த கம்பெனி வந்து வெளியேற சொல்லியிருக்கிறாங்க ஜனங்கள் என்ன சொல்கிறாங்க கம்பெனி வெளியே போட்டும் தனியார் கம்பெனி வெளியே போட்டோம் டான்டி வந்து தமிழக தமிழக அரசுடைய நிறுவனம் அவங்க அதை எடுத்து அந்த எஸ்டேட்டை பாதுகாத்து தொழிலாளர்களை பாதுகாக்கணும்னு சொல்லியிருக்காங்க அந்த தொழிலாளர்களுடைய கோரிக்கை ரொம்ப நியாயமான கோரிக்கை அதை நான் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த எஸ்டேட் மனித உழைப்பால் உருவான ஒரு மிகப்பெரிய நிறுவனம் அதை வந்து பாழ்படுத்த முடியாது அதனால் அந்த தோட்டம் அப்படியே அரசு கையகப்படுத்தி தொழிலாளர்களுக்கு வாய்ப்பு தரணும் அதை பராமரிக்கணும் ஆனால் இந்த அரசு ஒரு ஹியூமானிட்டேரியன் அப்ரோச்சோடு இதை இந்த பிரச்சனையை அணுகலன்ற விமர்சனம் இருக்குது அது ஒரு அக்ரிமெண்ட்டாக மட்டும் பார்த்துட முடியாது அங்கு மக்கள் மக்கள் உணர்வு பூர்வமாக அந்த இடத்தோட சம்மந்தப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க அரசு அது ஒரு அக்ரிமெண்ட்டாக பார்க்குதுன்ற விமர்சனம் இருக்கு அப்படி பார்க்கக்கூடாதுங்கிறத என்னுடைய கருத்து மக்களுடைய கோரிக்கைகளை வந்து அரசு பரிசீலிக்கணும் மனிதநேயம்ங்கிறத தாண்டி மக்கள் உழைப்பால் உருவான அந்த தோட்டம் அதுவும் வந்து பாடாகிடக்கூடாதுல்ல அது ஒரு அசெக்ட் இல்லையா அழிச்சிட்டு வேறு திட்டங்களுக்கு வந்து பயன்படுத்தக்கூடாது அதனால் அந்த எஸ்டேட்டை வந்து மெயின்டைன் பண்ண வேண்டிய பராமரிக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்குது அது ஒரு நீண்டகால உழைப்பின் விளைச்சல் அது அது பாழாக கூடாது அடுத்து நாடாளுமன்ற நிகழ்வுகள் சபாநாயகர் மீதான விமர்சனங்கள் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு அப்படின்னா தமிழக சட்டமன்ற நிகழ்வுகள் குறித்து அதிமுக அதிருப்தி தெரிவிக்குது எங்களை சஸ்பெண்ட் செஞ்சிருக்கிறாங்க திமுக ஆட்சியில் சட்டமன்றத்தில் ஜனநாயகமே இல்லைன்ற விமர்சனம்லாம் வர ஆரம்பிச்சிருக்கேன் இல்லை அன்றைக்கே ஒரு நீங்கள் சட்டமன்றத்துக்குள்ளே வாங்க வந்து விவாதத்தில் கலந்துங்கன்னு வெளிப்படையாக அழைப்பு விடுத்தார் முதல்வர் முதல் நாளே இவங்க கருப்பு சட்டை போட்டுவிட்டு போய் ஒரே கூச்சல் எழுப்பினாங்க அப்போ அவங்கள இப்போ வெளியேற்ற வேண்டிய ஒரு சூழல் உருவாச்சு ஆனால் சபாநாயகருக்கு பேரவை தலைவருக்கு முதல்வர் அவர்கள் வெளிப்படையாக வேண்டுகோள் விடுத்தார் அதிமுகவினரை மறுபடியும் அவைக்கு அழையுங்கள் அவங்க எல்லா விவாதத்தில் பங்கேற்கணும்னு இப்போ அவங்க வந்து ஒரு எதிர்கட்சி நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிற தன்னுடைய இருப்பை வெளிப்படுத்திக் கொள்வதற்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்கிறார்கள் அதுதான் நான் அதிமுகவை நான் பார்க்குறேன் ஏன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மற்ற பிரச்சனையெல்லாம் ஒத்தி வச்சுட்டு ஐம்பது பேர் அறுபது பேர் இறந்துருக்கிறாங்க இதை பற்றி பேசுவோம் இதுக்கு முன்னுரிமை கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறதுல என்ன தவறு இருக்க முடியும் அதிமுக தவறு அது அவங்க உரிய நேரத்தில் நாங்கள் அதுக்கான வாய்ப்பு தரணும் தானே முதல்ல சபாநாயகர் சொன்னார் ம் ஆனால் அன்னைக்கு பிரச்சனை பண்ணிட்டு வெளியே போனாங்க அதிலிருந்து தொடர்ந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனால் முதல்வர் சொல்கிறார் அதிமுகவின் செயல்பாடு வருத்தம் அளிக்கிறது அப்படின்னு ஆனால் எதிர்கட்சிகள் சொல்கிறது கூட்டணி கட்சியும் பேச மறுக்கிறாங்க நாங்கள் எழுப்பினாலும் எங்களையும் பேச விட மாட்டாங்க இது எப்படி அப்படின்னு கேட்க அதிமுகவில் சொல்கிறாங்க கூட்டணி கட்சியும் இதை பற்றி பேச மாட்டறாங்க நாங்கள் பேசுவதையும் அனுமதிக்க மாட்டறாங்க இறந்து கொண்டிருப்பது மனித உயிர்கள் தானே நீங்கள் இபிஎஸ் பேசியிருக்கிறாரே இல்லை எல்லாருமே பேசியிருக்காங்களே அதில் கூட்டணி கட்சியும் பேசியிருக்காங்களே ம் விமர்சிக்க மாட்டீங்க சிபிஐ விசாரணைக்கு நீங்கள் எல்லாம் கோர மாட்டீங்கன்றது தானே உங்களை சிபிஐ விசாரணைங்கிறது வந்து எதிர்கட்சி வைக்கிற கோரிக்கை அது நம்ம வந்து ஒரு ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கிறோம் ஆளுங்கட்சியை நம்புகிறோம் அதனால் ஆளுங்கட்சி நேர்மையாக விசாரணை நடத்தணும்னு நம்ம வலியுறுத்துறோம் கூட்டணியில் நாங்கள் இருந்துக்கிட்டு இல்லை இல்லைல்ல உங்கள் மேலே எங்களுக்கு இல்லை நீங்கள் சிபிஐ விசாரணை நடத்துங்க நம்ம போக முடியாது இல்லை நீங்கள் அதை நேர்மையாக அந்த விசாரணை நடத்துங்க நம்ம சொல்கிறோம் இந்த கள்ளச்சாராய விஷயத்தில் வந்து அந்த கண்ணுக்குட்டிங்கிற பையன் விற்பனை பண்ணவன் சின்னதுறைங்கிறவனும் விற்பனை பண்ணவன் அவனுக்கு சுற்றி இருந்தாங்கள சில பேர் நாங்கள் கைது பண்ணிட்டோங்கிறதோட இது முடியக்கூடாது கவனக்குறைவாக இருந்த அதிகாரிகள் நாங்கள் நடவடிக்கை எடுத்துட்டோம் சில பேரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டோம் அப்படிங்கிறது வந்து போதாது மெத்தனால் அப்படிங்கிற ஒரு ஆல்கஹால் அது நச்சு பொருள் அது வந்து சந்தைக்கு வந்திருக்கு புழக்கத்துக்கு வந்திருக்குன்னு சொன்னால் அது எப்படி வந்துச்சு அது அவ்வளோ எளிதாக வாங்க முடியாது அதுக்கு நிறைய விதிமுறைகள் இருக்குது கெடுபடியான விதிமுறைகள் இருக்குது அப்படிப்பட்ட நிலையில் மெத்தனால் எப்படி அவங்களுக்கு கிடைச்சிது அதை நிச்சயமாக கண்ணுக்குட்டி நேரடியாக வாங்கியிருக்க முடியாது அவனுக்கு அந்த அளவுக்கான லிங்க் இருக்க வாய்ப்பில்லை சின்னதுரங்கிற நபரும் அதை நேரடியாக மெத்தனால் வந்து போய் ஒரு இடத்துல வாங்கி கொண்டு வந்து அந்த வியாபாரம் பண்ணியிருக்க முடியாது இப்போ அதுக்கு ஒரு நெட்ஒர்க் இருக்குது அது வந்து ஒயிட் காலர் கிரிமினஸால் தான் செய்ய முடியும் இந்த மாதிரி ஆட்களால் செய்ய முடியாது அது அதில் வந்து அதிகாரிகள் தொடர்பில் இருப்பாங்க அல்லது பெரிய தொழிலதிபர்கள் தொடர்பில் இருப்பாங்க தேசிய அளவில் வந்து லிங்க் உள்ளவங்க இருப்பாங்க ஆனால் இங்கே சொல்லுவது வந்து திமுக காரங்க இருக்காங்க பாமக நிறுவனர் சொல்கிறாரு திமுக எம்எல்ஏ இருக்கு அதுதான் அவங்க வெறும் அரசியல் பண்ணுறாங்க இது மாதிரி சொல்கிறதுனால திமுக விசாரி அரசியல் அதான் அதுக்காக சிபிஐ விசாரணை வந்தாதான் அதுதான் இது வந்து பியூர் பொலிட்டிக்கல் ஒரு கிரிட்டிசிசம் ஒரு அரசியலுக்காக அவங்க பேசுறாங்க மக்களுக்காக பேசல மக்களுக்காக பேசினா இந்த மெத்தனால் மாஃபியா யாருன்னு கண்டுபிடிக்கணும் ஆனால் இப்போ நீங்க சொல்றீங்க மெத்தனால் மாஃபியா யாருன்னு கண்டுபிடிச்சாதான் அதை தடுக்க முடியும் அது அதில் வந்து திமுக காரங்களோ அன்னாதிமுககாரங்களோ அது வேற ஒரு அரசியல் கட்சிக்காரங்களில் கூட இருந்தாலும் அவங்கள கைது பண்ணணுங்கிறதா ஆனால் இந்த விஷச்சாராய விவகாரம் நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்று ஒரு பெரிய வெற்றியோடு வருகிற போது இந்த சம்பவம் நடக்குது அடுத்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பாமக நிறுவனர் சொல்வது வந்து வன்னியர்களுக்கு எதிராக வன்னியர்கள் பாதிக்கப்படணுன்ட்டு தான் இந்த கலாச்சாரத்தை இவங்க அனுமதிக்குது இந்த அரசு அப்படின்ற ஒரு நெருக்கடியை கொடுக்குறாரு களத்தில் அதான் அதான் அதுதான் தொடர்ந்து அதே நீங்கள் அதே கரு கருத்து தானே வெறும் அரசியலுக்காக பேசுகிறாங்க அவங்க இது உங்கள் கூட்டணிக்கு அரசியலுக்காக சொல்கிறாங்க அது இடைத்தேர்தல் அப்படி பாதிப்பு வந்தாலும் அது ஒன்றும் தப்பு கிடையாது அது ஒரு பெரிய விஷயமே இல்லைன்ற நான் மெத்தனாலுங்கிறது ஒரு நச்சு பொருள் அதை வாங்குறதுக்கு வந்து சாதாரண ஆட்களால் போய் வாங்க முடியாது அதுக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்கு இது ஒரு பெரிய நெக்ஸஸாக இருக்க வாய்ப்பு ஆமாம் அப்படின்னா அது சிபிஐ தானே சரியாக இருக்க முடியும் ஏன் சிபிஐ சரியா நம்ம ஊர் போலீஸால் பண்ண முடியாதா காரன் எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணுறானா சிபிஐயில எத்தனையோ கொலை வழக்கில் இன்னும் குற்றவாளி கண்டுபிடிக்காம இருக்காங்கல்ல வந்து மாநில அரசின் மீது நம்பிக்கை இழக்கும் போது நம்ம வைக்கிற கோரிக்கை அது நாங்கள் சொல்ல வர்றது மெத்தனால் மாஃபியான்னு ஒரு கும்பல் இருக்குது அன்னைக்கு மரக்காணம் பகுதியில் சேர்த்ததுலேயும் மெத்தனால் கலந்திருந்துச்சு அந்த மெத்தனால் வந்து இங்கே சென்னையில் ஒரு இடத்துல வாங்கியிருக்கிறாங்க அதை விற்றவை யார் அவனுக்கு அங்குறது அவன் எப்படி வாங்கினான் அவன் வாங்கினது என்ன ஆதாரம் வச்சுருக்குறீங்க மெத்தனால் புழக்கத்தை தான் கள்ளச்சாராயத்தை தடுக்க முடியும் இறப்புகளை தடுக்க இறப்பை தடுக்க முடியும் அடுத்தது நீங்கள் தொடர்ந்து திமுகவை பாராட்டுகிறதுல கொள்கை சார்ந்த பாராட்டுகளில் சமூக நீதி அரசு இது சமூக நீதி காக்கும் அரசு அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் பாமக சொல்கிறது இது திமுகவுக்கும் சமூக நீதிக்கும் சம்பந்தமே இல்லை சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தாமல் இரட்டை வேடம் போட்டு கொண்டு இருக்கிறது திமுகனு விமர்சனம் வந்திருக்கேன் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை வந்து நடத்தக்கூடாதுன்னு திமுக சொல்ல அது மாநில அரசை விட மத்திய அரசுக்கு தான் அதில் பொறுப்புடுது இந்திய ஒன்றிய அரசு தான் அதை செய்யணும் அதுதான் சரியா தான் இவங்க நிலைப்பாடு திமுகவுடைய நிலைப்பாடு இவங்களே எடுக்கலாம் சொல்கிறாங்க சர்வே தான் பண்ண முடியும் அது சென்சஸ் பண்ண முடியாதுன்றாங்க ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு வெறுமனே ஒரு சர்வே நடத்துறது வேற அதை பா பாப்புலேஷன் ஸ்டடி கம்ப்ளீட்டாக சென்சஸ் எடுக்கிறது வேற அதை நூறு சதவீதம் சென்சஸ் எடுக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து யூனியன் கவர்மெண்ட்டு தான் இருக்கு அவங்க பண்ணலாம் இப்போ பீகார் கவர்மெண்ட் அது மாதிரி மாநில அரசாங்கம் ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அது வந்து செல்லாது அது நடைமுறைக்கு உதவாது அப்படின்னு தள்ளுபடி பண்ணிட்டாங்க அதனால் மாநில அரசு எடுக்கிறத விட மத்திய ஒன்றிய அரசு எடுத்துக்கிட்டும் என் ஒன்றிய அரசு வற்புறுத்துங்க எல்லாரும் சேர்ந்து வற்புறுத்துவோம் ஆனால் இவர் சொல்கிறார் வந்து நீங்கள் மாநிலங்கள் அதிகாரத்தை பறிக்கிறாங்கன்னெலாம் பேசிட்டு உங்கள்கிட்ட இருக்கிற அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்தலை அதுதான் பாமகவினுடைய பார்வை அதில் திரு அன்புமணி ராமதாஸ் சொல்வது கலைஞர் கருணாநிதி இருந்திருந்தால் கூட ஒத்துக்குவார் அவருக்கு சமூக நீதி பற்றிய புரிதல் இருக்கும் திரு ஸ்டாலினுக்கு சமூக நீதியை பற்றி எந்த புரிதலும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க தனிநபர் காழ்ப்புணர்ச்சியிலிருந்து பேசக்கூடிய விமர்சனங்கள் இவைனால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தக்கூடாதுங்கிற ஒரு கருத்தை முதல்வரோ அல்லது திமுகவோ சொல்லலை சாதிவாரி கணக்கெடுப்பு தேவைங்கிற நிலைப்பாட்டுக்கு அவங்க வந்துட்டாங்க யூனியன் கவர்மெண்ட் இந்திய ஒன்றிய அரசு அதை செய்யணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இப்போ அந்த கருத்தில் எனக்கும் உடன்பாடு இருக்குது இந்திய ஒன்றிய அரசு அதை செய்யணும் இந்த மாநில அரசாங்கத்திட்ட கேட்குறவங்க ஏன் ஒன்றிய அரசு கிட்டே கேளுங்க டெல்லி அரசுக்கிட்ட கேளுங்க நட்பாக தானே இருக்கிறீங்க ஆனால் இப்போ திரு ஸ்டாலின் தான் கடந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நாங்கள் வந்தால் பதினைஞ்சு பர்சண்ட்டு வண்ணியர்களுக்கு உள் கொடுப்போம்லாம் வாக்குறுதி கொடுத்து ஏமாத்தினார் இப்போ தள்ளி போடுறாரு காலம் கடத்தும் யுத்தியை கடைப்பிடிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறது அது ஒரு பெரிய நெருக்கடியை கொடுத்துட்டே இருக்கார் திமுக உள் ஒதுக்கீடு சம்மந்தமாக வழக்கெலாம் இருக்குது அதில் ப்ராக்டிக்கலாக நிறையா பிரச்சினைகள் இருக்குது நடைமுறை சிக்கல்கள் நிறைய இருக்குது உள்ளொதுக்கீடு கொடுக்கக்கூடாதுங்கிறது அவங்க நிலைப்பாடு கிடையாது என்னன்னு சொல்லப்போனால் உள்ளொதுக்கீட்டு முறையை நடைமுறைப்படுத்தினதே அறிமுகப்படுத்தினதே திமுக தான் அவங்க எப்படி சமூக நீதிக்கு எதிராக இருப்பாங்க இந்தியாவில் எல்லா இடங்களையும் ஓபிசின்னு தான் இருக்குது ஷெடியூல் காஸ்ட்டு ஷெடியூல் ட்ரைப்ஸு ஓபிசி அவ்வளோதான் எம்பிசி இங்கே தான் வந்து கலைஞர் தான் அதை வந்து பிரித்து எம்பிசின்னு ஒரு பிரிவை உருவாக்கி ஒரு இருபது விழுக்காடு கொடுத்தார் அதற்கு பிறகு மக்கள் த கோரிக்கையை பரிசீலனை பண்ணி கிறிஸ்தவர்களுக்கு உள்ளொதுக்கீடு இஸ்லாமியர்களுக்கு இல் ஒதுக்கீடு அருந்ததர்களுக்கு உள்ளொதுக்கீடு அப்படின்னு உள் கொடுத்ததும் திமுக அரசு தான் அதை திமுகவுக்கும் திமுக அரசுக்கும் வந்து சமூக நீதி பற்றிய பார்வை இருக்காது அப்படிங்கிறது வெறும் அரசியலுக்காக சொல்லப்படுற விமர்சனங்கள் தனிநபர் தனிநபர் மீதான காழ்ப்புணர்ச்சி